எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் கத்தரிக்காய் கடுகு கறி எப்படி செய்வது என்பதை செய்து காட்டப் போகிறேன். கத்தரிக்காய் கடுகு கறி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: கத்தரிக்காய் 2, பச்சை மிளகாய் 12, 20 சின்ன வெங்காயம், இஞ்சி உள்ளி பேஸ்ட், கருவேப்பிலை தேவையான அளவு, ஏலம் 5, யாழ்ப்பாண முறையில் செய்த கறி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், கடுகு 2 டேபிள்ஸ்பூன், கருவா 5 கிராம், மஞ்சள் 1 டீஸ்பூன், ஒயிட் வினிகர் 2 டேபிள்ஸ்பூன், தேங்காய்ப்பால் 300 மில்லிலிட்டர், முதல் பால் நல்லா திக்காக புளிஞ்சிடுங்கோ, உப்பு தேவையான அளவு. இப்போ நான் கத்தரிக்காய் கடுகு கறி செய்கிறதுக்கு கத்தரிக்காயை சின்ன சின்ன பீஸாக வெட்டணும். பட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுப்பேன். மெல்லிய மெல்லிய துண்டாக வெட்டணும். பெட்டேக்கில் சரியான மெல்லிசாக வெட்டுங்கோ. என்னை கூட தசையோடு வெட்டினீங்க, டபுள் தசையோடு வெட்டினீங்களேன்னு சொன்னால் பொறி கேக்கில் வந்து இப்போ இந்த கறி வச்சுனாங்கிற கேக்கில் அந்த கறியெல்லாம் குமைஞ்சு வந்துடும். அதனால் சரியான மெல்லிய மெல்லிய பீசங்கி இந்த சைஸில் வெட்டுங்க. அப்போ பொறிஞ்சு நல்லா வரும். இந்த சைஸ்லேயே வெட்டுங்கோ. இப்போ நான் இது 2 கத்திரிக்காய் தான் வெட்டினான். 2 கத்திரிக்காய் அவ்வளோ வந்திருக்கு. நான் உப்பும் போடையில மஞ்சளும் போடையில, சும்மா தான் இப்போ பொறிச்செடுக்க போகிறேன். எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டுது. இதுக்குல நான் இப்போ பாருங்க, கத்திரிக்காய் போட்டது நல்லா ப்ரௌன் கலரில் பொறிஞ்சு வந்திருக்கு. இந்த பதத்தில் இருங்கோ, எண்ணெயை கொஞ்சம் முதந்தி போட்டு இப்போ நல்லா முருகி பொறிஞ்சு வந்திருக்கு. இந்த பதத்தில் எடுப்போம். கத்தரிக்காய் பொறிச்சு எடுத்துட்டேன். அந்த பொறிச்செடுத்த எண்ணெய்க்குள்ளேயே நான் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலையே அதுக்குள்ளே போட்டு பொறிக்க போகிறேன். எண்ணெய் போடுங்க, வடிக்கும். இப்போ இந்த பொறிச்செடுத்த கருவேப்பிலையும் பொறிஞ்சிட்டது. இந்த பொறிச்செடுத்த கருவேப்பிலையை நான் இந்த பொறிச்ச கத்தரிக்காய் அதுக்குள்ளே போட போகிறேன். அப்படி பொறிச்சு போட்டால் ஒரு வாசமாக இருக்கும். அதனால் நான் அப்படி போடணும். கறியோட வதக்காமல் முதலில் பொறிச்சு தண்ணி எடுத்துட்டு நேராக மண் சட்டியிலான் கறி வைக்க போகிறேன். நான் இப்போ முதல் கத்தரிக்காய் கடுகு கறி செய்கிறதுக்கு முதல் இதில் முதல் வினிகரை விடுவோம். வினிகரை விட்டுட்டு அந்த வினிகருக்குள்ளே இந்த வெங்காயத்தையும் நான் கீறி வச்சு நடுவில் கீறி வச்சுருக்க பச்சை மிளகாயும் இதுக்கு போட்டுட்டு கிளறிவிடுவோம். இந்த தண்ணியிலேயே இது வினிகர் தண்ணியிலேயே இது அவிய வேணும்ல, ஒயிட் வினிகர் தானே. ஆக அவிய விடக்கூடாது, கொஞ்சம் மெல்லிய இது அவியோடும். நீங்கள் பச்சை மிளகாய் காம்போட வேணுமெண்டா காம்போடையும் போடலாம். நான் இது காம்பு எடுத்துட்டு தான் வெட்டி போட்டு போட்டு கீறி போட்டு போட்டிருக்கிறேன். இந்த வினிகருக்குள்ள இந்த வெங்காயம் வந்து அவிய வேணும். ஒரு இந்த வெங்காயம் இப்படி பதத்தில் வரணும். இந்த வெங்காயம் போட்ட உடனே இருக்கிற பதத்தை விட கண்ணாடி பதத்தில் இருக்கணும். நான் இந்த 3 நிமிஷமாக இதை அவிய விட்டேன். நான் இந்த வினிகருக்குள்ள இதை அப்படியே எடுத்து புரிம்ப வைடுவோம். ஏன்னா இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் அவிச்சு எடுத்த பிறகு இதுக்கு நான் எடுத்து வச்சுருக்க பாலை விட்டுட்டு ஃபுல்லாக பாலை விடுவோம். விட்டுட்டு இது கடுகுக்கு கடுகு வந்து நான் முதல் உரலில் நல்லா பசையாக இடித்து நான் நல்லா இது பவுடராக இடித்து போட்டு பிறகு அதுக்குள்ளே தண்ணி விட்டு ஹொட் போட்டரை விட்டு கொஞ்சம் உப்பும் தேவையான உப்பும் போட்டு இதுக்கு மிக்ஸ் பண்ணி 1 ஹவருக்கு முன்னமே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னென்று சொன்னால் 1 ஹவர் 1 மணி நேரத்துக்கு முன்னே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அந்த கடுகில் இருக்கிற கைப்பு தன்மையெல்லாம் போயிடும்.
அதால தான் இந்த கடுகு கறி என்னுடைய கொஞ்சம் கைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி மன்னவருக்கு முன்னமே நான் இதை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். பேஸ்ட் மாதிரி இது வச்சுருக்கிறேன். இப்போ இதை இதுக்கு போடுவோம் பாலுக்குள்ள. இந்த எடுத்து வச்ச அந்த உள்ளி இஞ்சி பேஸ்டையும் போடுவோம். மஞ்சள் தூள், கறி பவுடர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன், விருப்பமெண்டா போடலாம். உரைப்பு உங்களுக்கு கூட வேணுமெண்டா கறி பவுடர் போடலாம். என்னென்னா நான் பச்சை மிளகாய் கூட போட்டபடியால் நான் கறி பவுடர் வந்து கொஞ்சம் தான் போடுறேன். ஏன்னா அது பச்சை மிளகாயில் நான் இந்த டேஸ்ட் இருக்குது. கறி பவுடர் சும்மா கொஞ்சம் மங்கள யாழ்ப்பாணத்து முறையில் செய்கிறபடியா கொஞ்சம் யாழ்ப்பாணத்து முறையில் செய்த கறி பவுடர், மற்றது கருவாப்பட்டை, ஏலம். இப்போ நான் எல்லாம் போட்டுட்டு கடைசியாக இந்த நாங்கள் வெங்காய மதுகள் அவிச்ச வினிகர் மிச்சம் இருக்கும் அதுக்குல, அதை அந்த வினிகரை இதுக்கு நம்புறேன். விட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காணாட்டி நீங்கள் உங்களோட அளவுக்கு மிக்ஸ், புளிப்பு உப்பு காணாட்டி இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். நான் இப்போ எல்லாத்தையும் போட்டு இதுக்கு மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மிக்ஸ் பண்ணின கலவையை நாங்கள் அடுப்பை சட்டிக்கில் ஊற்றி போட்டு பாத்திரத்தில் இப்போ இந்த பால் வந்து நல்லா திக்காக அந்த மணமெல்லாம் போகும் மட்டும், அந்த பச்சை வாசம் எல்லாம் போகும் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்கோ. இப்போ இதை 5 நிமிஷமாக அந்த பாலுக்குள்ளே எல்லாம் அவிஞ்சு கொண்டிருக்கு. நல்லா பச்சை வாசம் எல்லாம் போயிட்டுது. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் திக்காயம் ஆகிட்டுது. இந்த ஸ்டேஜில் நாங்கள் பொறிச்சு வச்சுருக்க கத்தரிக்காய் இப்போ கருவேப்பிலையை போடுவோம் இதுக்கு. உங்களுக்கு இன்னும் வத்த விடணும்னா நீங்கள் வத்த விடலாம். பிறகு எடுத்து அவிச்சு வச்சுருந்த வினிகரில் அவிச்சு வச்சுருந்த மிளகாயையும் வெங்காயத்தையும் போடுவோம். போட்டுட்டு ஒருக்கா அப்படி பிரட்டி போட்டு ஃபுல்லாக எல்லாம் உள்ளுக்குள்ள அந்த கிரேவி எல்லாம் இறங்குறதுக்கு கத்தரிக்காதுக்குள்ள இப்படி பிரட்டி வாங்குவோம். இது பச்சை மிளகாய் வந்து நல்லா உரைப்பாக இருக்கிறபடியால் நான் தூள் வரிசைக்கிறேன். இந்த பச்சை மிளகாயெல்லாம் நான் இந்த டேஸ்ட் உரைப்பு எங்களுக்கு தெரியும். டைம் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுருங்கோ. இது நல்லா ஒரு கப் பிரட்டி போட்டு மூடி விடுங்கோ. இனி கை வைக்காதீங்க. இப்போதைக்கு ஒரு 1 மினிட் கிட்ட மூடி விடுவோம். ஓகே, இப்போ 2 மினிட்ஸாக இது அவிஞ்சு கொண்டிருக்குது. இந்த பதம் ஓகே. இப்போ இதோடு அப்படியே இறக்கி விடுங்க. ஆக இது ஏனென்ற ஆல்ரெடி மண் சட்டியில் வந்து ஹீட் நடுக இருக்கிற கூட இருக்கும். அந்தோடைய இந்த பதம் ஓகே. 2 மினிட்ஸில் இறக்க ஓகே இருக்கும். இது இது ஓகே. இது இறக்கி போட்டு காட்டுறேன். இந்த கத்தரிக்காய் கடுகுக்கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கோ. அப்படியே என்னுடைய சேனலான யூடியூப் சேனலான ரஜி வரத் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ அண்ட் கமெண்ட் பண்ணுங்கோ. நன்றி.